இன்றைய இளம் வயதினரை வந்து அதிகமாக பாதிக்கக்கூடிய லோ பேக் பெயின் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த லோ பேக் பெயின் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 18 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே உள்ளவங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கு. இந்த சிறு வயதிலேயே இந்த பாதிப்பு வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இன்றைய வாழ்க்கை நடைமுறை வந்து மாறிடுச்சுன்னு தான் நம்ம சொல்ல முடியும். முன்னாடி பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பில்டிங் படிக்கட்டு அப்படிலாம் கிடையாது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய படிக்கட்டு ஏறி போகிறோம். சில படிக்கட்டுகள் பார்த்தீங்கன்னா அப்படியே செங்குத்தாக இருக்குது, சம நிலையில் இல்லாததுனால நம்முடைய என்ன ஆகுது, நம்ம நீ ஸ்ட்ரெயின் ஆகிட்டு பேக் ஸ்ட்ரெயின் ஆகி பார்த்தீங்கன்னா இந்த லோ பேக் பெயின் வந்து இப்போ இன்றைக்கி நிறையா பேருக்கு வந்துக்கிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் டீச்சர்லேருந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வரையும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே இந்த லோ பேக் பெயினில் வந்து பாதிக்கப்பட்டுட்டு இருக்கோம். இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் போய் செலக்ட் பண்ணுறோம், போய் எம்ஆர்ஐ எடுக்கிறோம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டிஸ்க்கு வந்து கம்ப்ரஷன் ஆயிடுச்சு, இது டிஸ்க்கு வந்து லேட்டரல் அப்பர் லாப்ஸ் ஆயிடுச்சு, ஹெர்னியட்டட் டிஸ்க் ஆயிடுச்சு, அதே மாதிரி ஸ்பாண்டைலோலிஸ்தீசிஸ் ஆயிடுச்சு, ஸ்டீனோசிஸ் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறது, இப்படிலாம் சொல்லும்போது நமக்கே பார்த்தீங்கன்னா ஒரு பயம். எல்லாராலையும் நம்ம போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணிக்க முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஆரம்ப கட்டத்திலேயே இந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு வந்து சரியான சிகிச்சை முறையை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும். இப்போ இந்த லோ பேக் பெயின் ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய லம்பார் ஸ்பைன் இருக்குல்ல, இந்த லம்பார் ஸ்பைன் வந்து நம்மளுடைய தொராசிக் ஸ்பைன் மாதிரி இருக்காது. இப்போ தொராசிக் ஸ்பைனில் பார்த்தீங்கன்னா ரிப்கேஜ் 12 ரிப்ஸ் இருக்குது, இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், அதே மாதிரி நல்ல ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். அப்போ தொராசிக்கில் கம்ப்ளைண்ட் வர்றது கிடையாது. இப்போ லம்பார் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி ஸ்டொமக்கு, பின்னாடி லம்பார் ஸ்பைன் தான். இதே வந்து லம்பாருக்கு அடுத்து வரக்கூடிய சேக்ரல் ஸ்பைன் பார்த்தீங்கன்னா அது அந்த பெல்விக் போனோட அட்டாச்மெண்ட் ஆகிருக்கும், அதுக்கு நல்ல ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். இப்போ லம்பார் தான் தனிச்சு விடப்பட்ட ஒரு போனாக இருக்குது. அப்போ அதுக்கு ஸ்ட்ரென்த்து கொடுக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்பைன் லிகமெண்ட்டும் நம்மளுடைய மசில்ஸு தசைகள், இந்த குவாட்டிசெப்ஸ், லம்பரம், மல்டிபிடஸு, இது மாதிரி தசைகள் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம லம்பார் ஸ்பைனை வந்து தாங்கி நிற்கும். இப்போ நம்ம ரொம்ப நேரம் வேலை பார்க்குறோம், அதிக நேரம் உட்காந்துருக்குறோம் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட லம்பார் ஸ்பைன் வந்து பாதிக்கப்படும், சர்க்குலேஷன் வந்து பாதிக்கப்படும். எப்படின்னா ரொம்ப நேரம் உட்காந்துருக்கும் போது வந்து இந்த தசை வந்து ஃபெட்டிக் ஆகிடும். அப்போ அழுத்தம் அதிகமாக கொடுக்க கொடுக்க நம்ம பாடி வெயிட் அந்த இடத்துல உள்ளவரில் என்ன ஆகும் அப்படின்னா சர்க்குலேஷன் போகாமல் வந்து அந்த தசைகள் வந்து சுருங்க ஆரம்பிச்சிடும். அப்போ லம்பார் ஸ்பைனும் சுருங்க ஆரம்பிச்சிடும். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த லம்பார் ஸ்பைனில் வந்து ஒரு வெர்டிபரல் பாடி இருக்கும், அதே மாதிரி சென்டராக இருக்கக்கூடிய பகுதியை வந்து ஸ்பைனஸ் ப்ராசஸ்ன்றோம், லேட்டராக இருக்கிறது வந்து டிரான்சர்ஸ் ப்ராசஸ், ரெண்டு பக்கமும் இருக்கும். அந்த டிரான்சர்ஸ் ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா ஒரு போனை கனெக்ட் பண்ணக்கூடிய ஃபேசட் ஜாயிண்ட் இருக்கும். இப்போ லம்பார் பாடி ஒரு ரெண்டு லம்பார் பாடி அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு லம்பார் பாடிக்கு அடி ஒரு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்க் இருக்கும். இந்த டிஸ்க் பார்த்தீங்கன்னா ஒரு பலூன் மாதிரி இருக்கும். அப்போ பலூனில் எப்படி தண்ணி வச்சு நிரப்பிட்டு அமுக்குனா அமுங்கும், அது மாதிரி தான் வந்து இந்த டிஸ்க் வந்து செயல்படுது. நம்ம குதிக்கிறோம், அது மாதிரி வெயிட் தூக்குறோம் அப்படின்போது தான் அந்த டிஸ்க் வந்து அமுங்கி சுருங்கி விரியும். அப்போ இந்த டிஸ்க் பக்கத்தில் தான் நம்ம பிரெயின்லேருந்து வரக்கூடிய வந்து பிரிஞ்சு ஸ்பைன் வர்றதில் இந்த ஸ்பைன்லேருந்து நரம்பு நம்ம உடம்புக்கு பிரியுது. அப்போ உடம்புக்கு பிரிகிற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்பைனல் நோவ் வந்து கம்ப்ரஷன் ஆகும். இப்போ எதனால கம்ப்ரஷன் ஆகுது அப்படின்னா அதிக அழுத்தத்தினால டிஸ்க் பாதிக்கப்பட்டுச்சுன்னா என்ன ஆகும், பின்னாடி வந்து டிஸ்க் வந்து ப்ரலாப்ஸ் ஆகிட்டு அப்படி வெளியில் வரும். அப்படி வெளியில் வரும்போது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைனல் கார்ட்லேருந்து பிரியக்கூடிய இந்த ஸ்பைனல் நர்வ், அதுக்கப்புறம் அது பெரிபிரல் நர்வாக பிரிஞ்சு போகும். இப்போ இந்த ஸ்பைனல் நர்வ் வந்து கம்ப்ரஷன் ஆகும். அப்போ இந்த ஸ்பைனல் கம்ப்ரஷன் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வலி வரும், நம்னஸ் வரும், அதே மாதிரி அந்த இடத்துல ஹீட் ப்ரொடியூஸ் ஆகிடும், டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும், ஏன்னா இன்ஃப்ளமேஷன் ஆகுறதுனால. அப்போ இது மாதிரி இருக்கும்போது வந்து ஒரு ஷூட்டிங் பெயின் வரும். அப்போ இது மாதிரி ஷூட்டிங் பெயின் வருது அப்படின்னா நம்மளால் இந்த வலியை தாங்கவே முடியாது. என்னடா நம்ம நல்லா தானே இருந்தோம், திடீர்னு பார்த்தா பயங்கரமாக முதுகு வலிக்குது. அது சில பேர் பார்த்தீங்கன்னா சென்ட்ரலாக வலிக்குதுன்னு சொல்லுவாங்க, சில பேர் ரேடியேட் ஆகுது, சியாட்டிகா மாதிரி ரேடியேட் கம்ப்ரஸ், இந்த சியாட்டிகா கம்ப்ரஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்க் பர்லாப்ஸ்னாலையும் அந்த கம்ப்ரஷன் வரும். அதே மாதிரி வந்து பைரிபாமிஸ்ன்ற நம்ம மசில் இருக்கும், அந்த பைரிபாமிஸ் மசில் பாதிக்க அழுத்தத்தினாலையும் நரம்பு கம்ப்ரஷன் ஆகி இந்த சியாட்டிகா கம்ப்ரஷன் வரும்.
இப்ப காமனா வரக்கூடிய இந்த பிரச்சனைகள் பாத்தீங்க அப்படின்னா முக்கால்வாசி ஒரு 85% பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் பெயின், நம்ம குனிஞ்சு நிமிடுறதுனால, ஒரு வெயிட் தூக்குறதுனால, ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருக்கிறதுனால, தொடர்ச்சியா வேலை செய்யறதுனால வரக்கூடிய அழுத்தத்தினால, தசைகள்ல ஏற்படக்கூடிய இறுக்கம், அதே மாதிரி வந்து அந்த டிஸ்க் வீக்னஸ், அது மாதிரி வரக்கூடியது தான் வந்து இந்த மெக்கானிக்கல் பெயின்னு சொல்கிறோம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லம்பார் ஸ்பைனில் வந்து அந்த ஃபேசட் ஜாயின் வந்து ஸ்லிப் ஆகிடும், அப்படி டிஸ்க்கு முன்னாடி விளையணும். இதை வந்து ஸ்பாண்டைலோலிஸ்டிசிஸ்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஸ்பாண்டைலோலிஸ்டிஸ்லாம் வந்துச்சுன்னா அப்படியே பிடிச்ச மாதிரி வலி இருக்கும், உங்களால் குனிய முடியாது, நிமிர முடியாது, இது மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மசில்ஸில் வந்து ட்ரிகர் ஃபார்ம் ஆகிடும். இந்த ட்ரிகர் ஃபார்ம் ஆயிடுச்சு பார்த்தீங்க அப்படின்னா எந்த இடத்துல ட்ரிகர் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படியே கட்டுமையான ஒரு வலி இருக்கும், மூச்சு கூட விட முடியாது. அப்போ இந்த அளவுக்கெல்லாம் வந்து இந்த பிரச்சனை வந்து இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், பயந்து ஒரு ஆர்த்தோ டாக்டர் நியூரோ டாக்டர் ஓடுவோம். ஆனால் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, முதல்ல நீங்கள் ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டை பாருங்கள், கண்டிப்பாக ஆரம்பத்திலேயே அந்த பிரச்சனையை சரி பண்ணிடலாம். நீங்கள் முதல்ல வந்து பெரிய லெவலில் அந்த டிஸ்க் ஸ்டீனோசிஸ் போகிற லெவலுக்கு ஹெர்னியேட்டட், கம்ப்ளீட் ஹெர்னியேஷன் ஆகிட்டு வெளியில் அந்த பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஸ்க் இருக்குன்னு வச்சுக்கிங்களேன், அந்த டிஸ்கை வந்து வெளி கவரேஜை வந்து நம்ம ஆனுலார் ஃபைப்ரோசிஸ்ன்னு சொல்லுவோம். நடுவில் அந்த ஜெல்லு மாதிரி இருக்குல்ல, அதை வந்து நியூக்ளியஸ் பல்பசஸ் வந்து அப்படியே என்ன பண்ணும், அப்படியே உடஞ்சி வெளியில் வரும். எப்போ இந்த ஆனுலார் ஃபைப்ரோசிஸ் வந்து டேமேஜ் ஆகி அது வெளியில் வரும்போது, அதை தான் அந்த லேசாக வெளியில் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து பல்ஜிங் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் அது ரொம்ப அதிகமாகச்சுன்னா அது புரலாக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதில் உள்ள அந்த நியூக்ளியஸ் வெளியில் வந்துருச்சு ஆனால் உடையலை அப்படின்னா வந்து ஹெர்னியேட்டட் டிஸ்க் அப்படின்னு சொல்கிறோம். அதுவும் மேலே வந்து அது உடஞ்சி வெளியில் லைக் அது வந்து ட்ராப் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து வந்து கிரானிக்காக போயிடுச்சு, அதாவது வந்து நம்ம அந்த ஹெர்னியேட்டட் டிஸ்க் வந்து கம்ப்ளீட்டாக வெளியில் வந்துருச்சு, டிஸ்க்கு வெளியில் ஆயிடுச்சுன்னு சொல்கிறோம். இப்போ இது மாதிரி ஆகும்போது என்ன ஆகுன்னா நம்ம ஸ்பைனோட ஸ்பேஸ் குறைஞ்சிரும், அதான் ஸ்டீனோசிஸ்ன்னு சொல்கிறோம். சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரத்த ஓட்ட குறைபாடுனால ஆஸ்டியோபைட் ஃபார்மேஷன் ஆகும், எலும்பு முட்டி முட்டி வளர்ந்துக்கிட்டே வரும், அதனாலேயும் தசைகள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகி வந்து நமக்கு லோ பேக் பெயின் வரும். இப்போ இது மாதிரிலாம் ஒரு வரக்கூடிய கம்ப்ளைண்ட்டை நம்ம ஆரம்ப கட்டத்திலேயே தடுத்துக்கணும், இது வராமல் இந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஃபிசியோதெரபி பார்த்தாலே போதும், சரியாயிடும். நீங்கள் சொல்லுவீங்க, நான் வந்து என்னுடைய லோ பேக் பெயினுக்கு வந்து ஆர்த்தோ டாக்டர் பார்த்துட்டேன், நியூரோ டாக்டர் பார்த்துட்டேன், பக்கத்தில் உள்ள ஃபிசியோதெரபியும் பார்த்துட்டேன், என்ன பண்ணாலும் எனக்கு வலி வந்து போகவே இல்லை சார், வலிச்சுக்கிட்டே இருக்குது. இப்போது இந்த ஃபிசியோதெரபியில் பார்த்தீங்க அப்படின்னா மேனுவல் தெரபிஸ்ட், அதே மாதிரி இப்போ வந்து கைரோப்ராக்டிக்கு, அதுக்கப்புறம் ட்ரை நீடலிங் இப்படின்னு ஸ்பெஷலிஸ்ட் வந்துட்டாங்க. இப்போ நானும் அது மாதிரி வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு தான். அப்போ நான் எதுக்காக இதை பேசுகிறேன் அப்படின்னா உண்மையிலே வந்து ஒரு வருத்தமாக இருக்குது. இளம் வயதிலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ணிக்கணும்னு உங்களுக்கு தெரியலை, நிறைய காசு செலவு பண்ணுறீங்க, அப்புறம் வந்து அதனால் மன அழுத்தம் வருது, என்னடா அது இந்த வயசுலேயே கஷ்டமாக இவ்வளோ சிரமப்படுறமே நினைக்கிறீங்க, உங்கள் வேலையை அன்றாட டெய்லி ஆக்டிவிட்டீஸ் பண்ண முடியலை, உங்களோட வேலையை தொடர முடியலை, இப்படி கஷ்டப்படுறீங்க. அப்போ உங்களுக்காக தான், அதாவது இது மாதிரி நீங்கள் ஆர்த்த பார்த்துட்டேன், நீரை பார்த்துட்டேன், ஃபிசியோதெரபியும் பார்த்துட்டேன், எனக்கு சரியாகலை அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களை மாதிரி ஸ்பெஷலிஸ்ட்கிட்ட வாங்க, கண்டிப்பாக உங்கள் பிரச்சனையை வந்து சரி பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய வீடியோலாம் பாருங்கள், தமிழ்நாட்டில் எல்லா மூலையிலேருந்துமே பார்த்தீங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்தும் வந்து எனக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாள்லாம் வந்து ஒரு 10 வருஷ லோ பேக் பெயினை கூட பார்த்து சரியாயிட்டு போயிட்டு அவங்க பேட்டி கொடுத்துருக்காங்க. அந்த வீடியோலாம் இருக்குது, என்னுடைய யூடியூப் சேனலில் போய் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா லோ பேக் பெயின் இருக்கும், பேக் பெயின்னு இருக்கும், இதில் போய் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்கும். சரியானவங்க சொல்லுவாங்க இது மாதிரி எனக்கு இது மாதிரி 10 வருஷமாக வலி இருந்துச்சு, இங்கே வந்தேன் சரியாயிருச்சு, எனக்கு வந்து ஒரு 1.5 வருஷமாக என்னால் ஒன்றுமே பண்ண முடியலை, என்னோடய வேலையே தொடர முடியலை, இங்கே வந்து ஒரு நாள் தான் பார்த்தா ஆனால் கம்ப்ளீட்டாக சரியாயிச்சிருவாங்க. இப்போ இது மாதிரி லோ பேக் பெயினை வந்து சரி பண்ணிக்கிறதுக்கு எங்ககிட்ட வந்து 1 நாள்லேருந்து 7 நாள் ஆகும், நீங்கள் தங்கி இங்கேயே ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். நீங்கள் வந்து உங்கள் பிரச்சனையை சரி பண்ணிக்கிட்டால் தான்
நீங்க வந்து நிம்மதியா வாழ முடியலன்னா மன அழுத்தம் வந்துடும். இந்த வழியே நம்ம நினைச்சுக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டே இருக்க முடியாது. அப்ப உங்களுக்கு இது மாதிரி பிரச்சனை இருந்துச்சு, நீங்க நிறைய இடத்துல பார்த்து சரியா இல்லைன்னா எங்க கிட்ட வாங்க, கண்டிப்பாக உங்க பிரச்சனையை வந்து 100% வந்து நாங்க சரி பண்ணி தருவோம். இதுல எந்த சந்தேகமும் வேணாம். இதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் எங்ககிட்ட வந்து சரியாயிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த லோ பேக் பெயின்ன்றது அப்படியே மனசுல போட்டு குழப்பிக்காதீங்க, இது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இன்னைக்கு ஈஸியா சரி பண்ணலாம். உங்களுக்கு இந்த தசைகள்ல இருக்கக்கூடிய ட்ரிகரை ரிலீஸ் பண்ணிட்டு நம்ம இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேனுவல் தெரப்பில எல்லாம் பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து அதை வந்து நம்ம ஸ்பைனில் உள்ள அந்த அழுத்தத்தை குறைச்சிடலாம். அந்த அழுத்தத்தை குறைக்கும் போது நீங்கள் நார்மலுக்கு வந்துடுவீங்க. நிறையா பேர் பார்த்தீங்கன்னா அந்த லோ பேக் பெயின் வந்து எஸ்எல்ஆர் பண்ண முடியாது. காலை படுத்துக்கிட்டு முழங்கால மடக்காக மேலே தூக்க சொன்னீங்கன்னா கத்துவீங்க. அப்போ அதிலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த கம்ப்ரெஷன் இருக்குது அப்படின்றது. வந்து பொதுவாக லோ பேக் பெயினுக்கு வந்து எல்லாருக்குமே ஆப்ரேஷன் தீர்வே கிடையாது. நீங்கள் வந்து கடைசி ஸ்டேஜில் தான் ஸ்டீனோசிஸ் போயிடுச்சு, ஒன்றுமே பண்ண முடியாதுன்றப்போ, அதாவது வலியை கண்ட்ரோல் பண்ண முடியாது, யூரின்லாம் எனக்கு சரியாக போக மாட்டுது, யூரின்லாம் அடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஸ்டேஜில் தான் ஆப்ரேஷன் நம்ம போகணும். மற்றபடி நீங்கள் 10 வருஷம் இருந்தாலும் சரி, 20 வருஷம் கம்ப்ளைண்ட் இருந்தாலும் சரி, உங்களுக்கு காலை மேலே தூக்க முடியல, ஓவர் டைட்டாக இருக்குது பேக்கு, அதே மாதிரி வந்து ஆம்ஸ்ட்ரிங்லாம் ரொம்ப கண்ட்ராக்ட் ஆயிடுச்சு, அதே மாதிரி நரம்பு வந்து அதிகமாக ரேடியேட்டிங் பெயின் இருந்துக்கிட்டே இருக்குது, அதே மாதிரி கட்டை விரல்லாம் வலிக்குது எனக்கு, இது மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் சொல்லுவீங்க. இப்படி இருந்தால் வாங்க, கண்டிப்பாக உங்கள் பிரச்சனையை ஒரே நாளில் சரி பண்ணி தருவோம், இல்லைன்னா 7 நாளுக்குள்ளே எப்படியாவது தங்க வச்சு சரி பண்ணி உங்களை வந்து பழைய மாதிரி மாற்றிடுவோம். நீங்கள் கவலையே பட வேணாம். இந்த இளம் சந்ததியினர் வந்து இது மாதிரி அதிகமாக பாதிக்கப்படுறதுனால தான் நான் வந்து இப்படி ஒரு வீடியோ போடுறேன். நீங்கள் பயப்படாமல் வாங்க. நீங்கள் எப்படிப்பட்ட பிரச்சனையில் இருந்தாலும் கண்டிப்பாக இந்த லோ பேக் பெயினை வந்து சரி பண்ணி தர்றேன். உங்களுக்காக ஃபிசியோதெரபி மருத்துவர் டாக்டர் எம் காமராஜ், ஏகே ஃபிசியோதெரபி கிளினிக், இளையான்குடி.